ராகினி பேசுங்கப்பா. ராகினி சொல்லுமா. மாமா வேலையை முறைப்படி துவங்கணும்னு மேனேஜரை லாக்கரை ஓபன் பண்ணி காட்ட சொன்ன. ஆனா உங்க கைரேகை பதிச்சாதான் ஓபன் பண்ணி காட்ட முடியும் சொல்றாரு. அது ஒரு செக்யூரிட்டி சேஃப்டிக்காக தான் அந்த லாக்கர் அரேஞ்ச்மென்ட்டே பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன லாக்கரை தரக்கணும் அவ்வளவுதானே. நாங்க இப்பதான் கோயில்ல தரிசனம் முடிச்சிட்டு வெளியில வந்திருக்கோமா. இந்த ஒரு 10 நிமிஷத்துல அங்க வந்துடுறோமா. ஓகே மாமா. சரி லாக்கரை தரக்கணுமா. மாமா வரேன்னு சொல்லிருக்காரு. வெயிட் பண்ண சொன்னாரு. ராகினி மாமா. அன்பரசி கோயில் விபூதி கொடுமா. முதல்ல இந்தா இட்டுக்கம்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. நீ இவ்ளோ வேகமா இருக்கிறதே வெற்றிக்கு அறிகுறி. ஆமா மாமா, நான் வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி கணக்கு வழக்க பாக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதான் மாமா லாக்கரை திறக்க சொன்னேன். லாக்கரை திறக்கிறதுக்கு முன்னாடி அம்மா இது உன் அசோசியேஷன்மா. நீ தான் கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கணும். நான் உடனே டெக்னீஷியனை கூப்பிட்டு உன் கைரேகை வைக்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்றேன். ராகினி உன் திறமையாலும் உழைப்பாலும் அடுத்த வருஷமே இப்ப இருக்கிற டர்ன் ஓவர் ரெட்டிப்பாகணும். கண்டிப்பா ஆக்கிடுவேன் மாமா. ஆல் தி பெஸ்ட் ராகினி. தேங்க்ஸ் கடவுளே, எங்க குடும்பத்தை இந்த கொள்ளக்கூடத்துல இருந்து எப்படியாவது காப்பாத்துங்க. மாமா பாரதி எப்ப வருவான்னு தகவல் ஏதாவது தெரிஞ்சுதா? அடுத்த வாரம் வந்துருவோமாவா. சரி நான் போய் உன் கைரி கேக்கி ரெடி பண்றேன். வாங்க வாங்கப்பா. பாரதி வர இன்னும் ஒரு வாரம் ஆகும். அதுக்குள்ள எல்லாத்தையும் எப்படியாச்சும் ஆட்டைய போட்டுருணும். இன்னும் கைரேகை சென்சார்ல உன் ரேகையே பதிவு பண்ணலையே. அதுக்குன்னு என்கிட்ட ஒரு பலமான திட்டம் இருக்கு. பொறுத்திருந்து பார். சரி சரி வா போலாம். எவ்வளவு பணம் நகலா இருக்குன்னு பார்க்கலாம். வா போலாம். வாங்க ஏனுங்க, நீங்களும் நானும் இந்த கிராமத்துல சந்தோஷமா ஆடி பாடி திரிஞ்சோம். இந்த ஊர் மக்கள் நம்மள பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியாம இருந்தோம். ஆனா இந்த ஆளு மரம் தான் உங்களுக்கும் எனக்கும் என்ன உறவுன்னு தீர்மானிச்சது. ஊர் மக்களோட வாயையும் மூடியாச்சு. நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தத்தை கொடுத்துச்சு. எல்லா பொண்ணுங்களுக்கும் தன்னோட கல்யாண வாழ்க்கையை பத்தி ஒரு கனவு இருக்கும். எனக்கும் அந்த கனவு இருந்துச்சு. அந்த கனவு நனவானது இந்த இடத்துல தான். மல்லிகா, நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. சரி சொல்லு. நீ சொல்றது எல்லாமே கற்பனை மாதிரி தான் தெரியுது. எனக்கும் உனக்கும் எந்த உறவும் இல்லை. நீ பொய்யா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்க. நானும் அதை கேட்டுக்கிட்டே இருக்கேன். உனக்கும் எனக்குமான தொடர்பு இது மட்டும்தானா? என்ன சொன்னீங்க? நான் சொல்றது கதை, கற்பனை, பொய் மேல பொய்ன்னு சொல்றீங்க. ஏனுங்க இது உண்மைங்க. இந்த ஊர் மக்களோட ஒப்புதலோட உங்களுக்கு எனக்கும் கல்யாணம் ஆனதுக்கு இது மட்டும் இல்லங்க. நீங்களும் நானும் இதுக்கு சம்மதிச்சு நாம போட்ட கையெழுத்துக்கும் கைரேகைக்கும் இதுதான் சாட்சி. ஆனி மாசம் 15 வியாழக்கிழமை இதே இடத்துலதான் உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தது. உங்களுக்கு ஞாபகம் இல்லைங்களா? நீங்களும் நானும் தப்பா பழகிட்டோன்னு அந்த பஞ்சாயத்து தலைவர் பஞ்சாயத்து கூட்டினது அதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப நடந்ததெல்லாம் இப்ப சொல்லட்டுமா? இதே இடத்துல தான் நடந்தது. அதாவது ஞாபகம் வருதான்னு பார்க்கலாம். எல்லாரும் இப்படி பேசிட்டு இருந்தா அப்படி பிராது கொடுத்தவங்க பேசலாம். நம்ம ஊருக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, நம்ம ஊரு பொண்ணுகளுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு. ஐயா சுத்தி வளைச்சு பேசாம விஷயத்துக்கு வாங்க. நம்ம பண்ணையக்கார பொண்ணு மேல ஒரு பிராது வந்திருக்கு, அத பேசுங்க. முதல்ல நான் என்னத்தை சொல்றது, அத அந்த ஊரே கைகோட்டி சிரிக்குது. சுயநினைவு இல்லாத ஒரு பையன் கூட கும்மாள அடிக்கிறது என்ன, கூத்து அடிக்கிறது என்ன, இந்த ஆட்டம் பாட்டம் எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிட்டு தானே இருக்கோம். யோ சும்மாரியா, யாரியா என் பொண்ணு மேல தப்பா பேசுறது? என் பொண்ணு சொக்க தங்கையா, அவளை பத்தி தப்பா பேசுறதுக்கு இந்த ஊர்ல எவனுக்கு யோகித்த கிடையாது. பேச்சியப்பா பஞ்சாயத்துல வந்து இப்படி கோபப்படுறிய, இந்த கோபத்தை வீட்டுல காட்டி இருந்தேன்னா உன் பொண்ணு மேல இப்படி ஒரு பிராது வந்திருக்குமா? நானே கண்ணால பாத்துட்டு தான் உன் வீட்டுக்கு வந்து நான் எச்சரிக்கை விட்டுட்டு போனேன். அத நீ மதிச்சிருந்தேன்னா உன் குடும்பமே வந்து பஞ்சாயத்துல நிக்க வேண்டியது வந்திருக்குமா? இப்படி தலை குடிஞ்சு நிக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காதுல்ல. ஊரு கட்டுப்பாட்டை மீறி அவங்கவுங்க இஷ்டப்படி நடந்தா ஊரு எதுக்கு, ஊரு பஞ்சாயத்து எதுக்கு? இப்ப என்ன சொல்ல வரீங்க? நானும் பாபுவும் பழகிறது உங்க கண்ணுக்கு எப்படி தெரியுது? பாபு பத்தி இந்த ஊருக்கு தெரியும். அவர் சுயநினைவு இல்லாதவரு, அவருக்கு அவர் யாருன்னு தெரியாது. நான் அவர் கூட பழகிறதும் பேசுறதும் பாவம் பாக்குறதும் என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு இல்ல. அது உங்களுக்கு தப்பா தெரிஞ்சா நீங்க என்ன முடிவை சொல்றீங்களோ அத சொல்லுங்க, அத நாங்க கேட்டுக்கிறோம். 1000 சொல்லுமா, அதையெல்லாம் காது கொடுத்து கேட்க முடியாது. இங்க தலைவர் என்ன சொல்றாரோ அதுக்கு தான் ஊரு கட்டுப்படும். நான் என்னங்க சொல்றது, ஊர் கட்டுப்பாடு சொல்றதான் நான் சொல்றதும். ஊர் பேர் தெரியாத இந்த அநாத பைய இனி இந்த ஊர்ல இருக்க கூடாது. அப்பதான் நம்ம ஊர்ல தலை நிமிந்து நடக்க முடியும். இவனா ஊரை விட்டு விரட்டி அடிக்கணும். என்ன சொல்றீங்க? முடியாதுங்க. இதுக்கு என்ற அப்பா ஒத்துக்கிட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். பாபு எங்க வீட்டுல தான் இருப்பாரு. அவரை எந்த நிலைமையில நான் அனுப்ப முடியாது. அவருக்கு நினைவு வந்து இந்த ஊரை விட்டு போற வரைக்கும் அவரை என்னால அனுப்பவே முடியாது. பாத்தீங்கல்ல, பையன் சுயநினைவே இல்லைனாலும் நல்லா வாட்ட சட்டமா அழகா இருக்கான்ல. அதான் அவனை அனுப்ப மல்லிக்கு மனசு இல்ல. யார பத்தி பேசுற? என் பொண்ண பத்தி என்ன தப்பா பேசுற? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. வார்த்தை அளந்து வரணும். யார பத்தி யாருக்கிட்ட நான் பேசுறேன்? நீ பேசாத சுமாரு. அண்ணா அவன் பேசுறதுல என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், நம்ம பொண்ணு நல்ல பொண்ணுன்னு. எல்லாரும் அப்படி நினைப்பாங்களா? அதுக்காக நாக்குல நரம்பில்லாம பேசுற இவனெல்லாம் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு வந்து எங்களை அவமானப்படுத்த பாக்குறீங்களா? என் பொண்ண பத்தி ஊர் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல. என் பொண்ணோட விருப்பம் தான் என் விருப்பம். என் பொண்ணு அந்த பையன் மேல வச்சிருக்கிற பரிதாபத்தை கொச்சப்படுத்தி கேவலமா பேசுறீங்க. உங்க சங்கத்தமே எனக்கு வேணாம். அப்படி நாசூக்கா பேசி தப்பிக்க முடியாது பேச்சு. தலைவர் சொல்றத மீறி நடந்தா உங்களை ஊரை விட்டு தள்ளி வச்சிருவோம். தள்ளி அண்ணா சும்மா இருங்க, அப்படிலாம் பேசாதீங்க. அவர் ஊருக்காக எவ்வளவு நல்லதெல்லாம் பண்ணிருக்காரு. அவரை தள்ளி வைக்கிறன்ற பேச்சுக்கெல்லாம் இடம் இல்ல. பிரச்சனையே அந்த பையன்தான். மல்லிகாக்கு அவனை பார்க்கறதுக்கு பரிதாபமா இருக்குது. ஆனா அவன் உங்க வீட்டுல ஒருத்தனா இருந்தா அதை பத்தி நாங்க எதுவுமே கவலைப்பட மாட்டோம். வெளியூர்காரனாலதான் இந்த வேதனை எல்லாம். ஒன்னு அவனுக்கும் உங்க குடும்பத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருந்தா பஞ்சாயத்து ஏன் இதுல தலையிட போகுது? அப்படின்னா என்ன தலைவர, மல்லிகா அந்த பையனை கட்டிக்கணும்னு சொல்றீங்களா? சுயநினைவே இல்லாத ஒரு ஊர் பேரு தெரியாதவனை நம்ம மல்லிக்கு கட்டி வைக்கிறது பாவம் இல்லையா? நீங்களா மனுஷங்களா? என்ற பொண்ணு மகாராணி மாதிரி வாழ வேண்டியவ. அவ தலையெழுத்து வந்த மாப்பிள்ள எதுவும் சரியா அமையல. அப்படி அமைஞ்சிருந்தா எல்லாரும் இப்படி பேசுவீங்களா? இல்ல பஞ்சாயத்து முன்னாடிதான் நாங்களும் என்ற பொண்ணு வந்து நிப்போமா? அட என்னமா நீ, வெட்டி விடுனா வெட்டி விடவும் மாட்டேங்கிற, கட்டி விடுனா கட்டி விடவும் மாட்டேங்கிற. ஆடு மாடு வளர்க்குற மாதிரி ஒரு வயசுக்கு வந்த பையனை வீட்டுல வச்சு வளர்க்க போறீங்களாக்கும். நல்லா இருக்கு உங்க வீட்டு வழக்கம். அண்ணா முடிவா சொல்லிடுறேன், பேச்சை வளர்த்து அசிங்கப்படுத்தாதீங்க. நீங்க ஊரை விட்டு அனுப்ப வேண்டாம், இந்த ஊரே அவனை விரட்டி அடிக்கும். இதான் என்ற உத்தரவு. யாராவது ஒரு மேல இனிமே கைய வச்சுங்க. இனிமே எவ்வாய் பேசாது. என்னம்மா ஒரு அனாத பையில அடிச்சா உனக்கு கோபம் வருது? அவன் ஏதோ உன்ற புருஷன் மாதிரி. ஆமா, இவர் என் புருஷன் தான். மல்லிகா? ஆமாப்பா, இவர் என் புருஷன் தான். ஒரு பாவமும் செய்யாத இவர் இந்த ஊரை விட்டு போக சொன்னாங்கன்னா இவர் என்னோட புருஷன் தான். யாருன்னு தெரியாத ஒருத்தர் மேல நான் பாசம் காட்டுறது தப்புனா இவரு என்ற புருஷன் தான். மல்லி ஊரு பேரு உறவு மானம் மரியாதை அந்தஸ்துன்னு சொல்லி உண்மையான அன்பை கொச்சப்படுத்தினீங்கன்னா இவரு என்ற புருஷன் தான். இவர் எனக்கு சம்பந்தம் உள்ளவராதான் இந்த ஊர்ல இருக்க முடியும்னா ஆமா இவர் என்ற புருஷன் தான். ஒரு நிமிஷம் இருங்க பாரு. தாலி கட்ட சொல்லுங்க. என்ன பொண்ணு பார்க்க வந்தவங்க சந்தேகப்பட்டதுக்காக அவங்கள வேண்டான்னு தூக்கி எறிஞ்சவனா அது இந்த பாபுக்காக இல்ல. என்னோட வாழ்க்கைய சந்தேகத்துக்கு பணைய வைக்க கூடாதுன்னா. ஆனா இப்போ இந்த தாலியை கட்டிக்கிறது பாபுக்காக தான்ப்பா. பாபு காப்பாத்தணுங்கிறதுக்காக மட்டும் இல்ல, இந்த ஊர்க்காரங்களுக்கு என் மேல இருக்கிற சந்தேகத்தை நிஜமாக்குறதுக்காக தான். பாபு இந்தாங்க இந்த தாலி கட்டுங்க. பல்லி என்னங்க இது? உங்களையும் என்னையும் ஊர்க்காரங்க யாரும் பிரிக்க கூடாதுன்னா இந்தாங்க இந்த தாலிய கட்டுங்க பாபு, கட்டுங்க. புடிங்க கட்டுங்க பாபு, கட்டுங்க. மல்லி மல்லி தாலிய கட்டுங்க பாபு. சரி மல்லி. மல்லி என்னங்க? மல்லி दीम तना 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 धीरना दीम तना 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 धीरना உங்க சந்தேகத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சிட்டேன். பாபு என் புருஷனா இந்த ஊர்ல இருக்கிறதுக்கு இப்ப உங்களுக்கு சம்மதம் தானே? மல்லி நீ இப்படி ஒரு துணிச்சலான முடிவு எடுப்பன்னு நான் நினைக்கவே இல்லம்மா. உன்னை சந்தேகப்பட்ட எங்களுக்கு உன் நியாயத்தை புரிய வச்சுட்ட, நம்ம ஊர் மானத்தையே காப்பாத்திட்ட. இந்த மண்ணுல பிறந்த பொண்ணு மாசு இல்லாதவனு புரிய வச்சுட்டமா. உங்க கல்யாணத்தை இந்த ஊர் பஞ்சாயத்து மனப்பூர்வமா ஏத்துக்குது. யோ அந்த கல்யாண பத்திரத்தால கொண்டு வா. சரிங்கய்யா. எங்க போறாரு? அரசம்பட்டி கிராமத்து பஞ்சாயத்து ஊர் மக்களின் ஒருமித்த ஒப்புதலோடு திருமணம் செய்து வைக்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரும் வந்து கையெழுத்து போடுங்கம்மா. வாங்க பாபு. வந்து அடிப்பாங்க. பாபு வைங்க வைங்க. என்ன மல்லி இது?